பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின் நம்பர் 38 05 பக்கம் 77 தலைப்பு ஆண்டவரே ஜெபம் பண்ண எங்களுக்கு போதித்தருளும். ஆதார வசனம் லூக்கா 11:1-13. வேத வாக்கியங்களின் குடும்ப ஜெபமானது குறிப்பாய் போதிக்கப்படாவிட்டாலும் அது தகுதியான ஒன்றே என்பதில் நமக்கு ஐயமில்லை. உண்மைதான், மாம்சிக குடும்பம் என்பது கர்த்தருடைய குடும்பத்திலிருந்து வேறுபட்ட ஒன்றாகும். ஆனாலும் எங்கு மாம்சிக குடும்பமானது கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கப்பட்டு வருகின்றதோ அங்கு சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும் விஷயத்தில் தாங்கள் பெற்றோரும் கூட தலைவணங்கிடுவதில் இன்பம் கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பயபக்தி இல்லாமல் காணப்படும் சிறு பிள்ளைகளின் நிலைமை அபூர்வமாகவே இருக்கும். ஒருவேளை பிள்ளைகள் தாங்களாகவே முடிவெடுத்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தவர்களாய் இருந்து தொழுது கொள்வதில் பங்கெடுக்க விருப்பமற்ற காணப்படுகையில் அவர்கள் வற்புறுத்தப்படாமல் விடுபடுவதில் கர்த்தர் பிரியம் கொள்வார் என்பது நமது எண்ணமாகும். ஏனெனில் தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வர்களையே கர்த்த தேடுகின்றார். கணவனோ அல்லது மனைவியோ தேவனுடைய பிள்ளையாய் இராமல் ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்படாதவர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவன் அல்லது அவள் கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி ஜெபம் ஏறெடுக்கையில் தொழுது கொள்கையில் ஜெபத்தினை வழிநடத்துவது தகுதியாய் இராது. இது விஷயத்தில் திவ்ய வரையறைகளை நாம் அதிகமாய் கண்டு கொள்கையில் நாமும் நம்மோடு தொடர்பில் இருப்பவர்களும் ஜெபம் என்பது ஒரு மாபெரும் சிலாக்கியம் என்று அதிகமாய் உணர்ந்து கொள்வோம். மேலும் ஜெபமானது உண்மையுள்ள இருதயங்களுடன் யெகோவா தேவன் நம் பிதா என்று அழைக்க முடிபவர்களுக்கு மாத்திரமே உரியது என்றும் இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தர் இயேசுவை தங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள். காரணம், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 14:6 என்று அதிகமாய் உணர்ந்து கொள்வோம். நிழலில் ஆசாரியர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு தூபம் ஏறெடுத்தது போல இராஜரீக ஆசாரிய கூடத்தராகிய கிறிஸ்தனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் மாத்திரமே தற்காலத்தில் ஜபம் என்னும் இஸ்லாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றனர். எனினும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது வேண்டாம் என்று தீர்மானிக்கும் கட்டத்தினை இதுவரையிலும் எட்டிடாத விசுவாசியினுடைய பிள்ளைகள் அர்ப்பணம் பண்ணியுள்ளதான தங்கள் பெற்றோரின் உறவு முறை மூலமாய் கிருபையின் சிங்காசத்தினை அணுகிடும் சிலாக்கியமுடையவர்களாய் இருப்பார்கள் என்றும் நாம் அனுமானிப்பது நியாயமான கருத்தையாகும். நீதிமார்க்கப்பட்ட விசுவாசிகள் ஆனால் கர்த்தருக்கு தங்களையே அர்ப்பணித்திடும் கட்டத்தினை இன்னுமாக எட்டாதவர்களாக இருப்பவர்கள் கூட ஜபத்தினை மீட்பதை நோக்கி ஏறெடுக்க சிலாக்கியம் உரிமை பெற்றிருக்கின்றார்கள் என்றும் கூட நாம் அனுமானிக்கலாம். எனினும் அர்ப்பணம் பண்ணாத விசுவாசி கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்றோ அல்லது பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்று ஜெபம் பண்ணுகையில் பிதாவை நோக்கி அழைக்க முடியாதவர்களுக்கு இருப்பது போன்ற தகுதியினை பிதாவின் முன்னிலையில் பெற்றிருப்பான் என்றோ உறுதியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தெரிவித்திடும் எந்த வேத வாக்கியத்தினையும் நாங்கள் அறிவோம்.